அறிவிச்சலோட நீங்க முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் அழிச்சேன், நான் நாலாவது படிக்கிறேன். நாலாவது படிக்கிறீங்க, எந்த பள்ளி நீங்க? மாநில மகளிர் மேல்நிலை பள்ளி. ஓகே, அங்க படிக்கிறீங்க. சரிம்மா, இப்போ இந்த திட்டம் என்ன திட்டம்னு நான் கேட்டேன் நிஷிதா கிட்ட, அவங்க சொன்னாங்க. உங்களுக்கும் தெரியுமா என்ன திட்டம் தொடங்க வைக்கிறாங்கன்னு? காலை உணவு திட்டம். ஓகே, அது என்ன காலை உணவு திட்டம்னா என்ன? சாப்பாடு. சாப்பாடா? யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க? ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும். சரி, இந்த மாதிரி திட்டம் வந்து அவசியமா, எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இப்போ அக்காட்டெல்லாம் நிறைய கேள்வி கேட்டேன்ல, அதுலேருந்து நீங்கள் கூட சொல்லலாம். காலையில் வந்து சரியாக சாப்பிட்டு போகிறதுக்கு நேரம் இருக்கா? எத்தனை மணிக்கு முதல் ஸ்கூல் உங்களுக்கு? 9 மணிக்கு. 9 மணிக்கு? ஓ, அப்போ வந்து சீக்கிரமாக வீட்டில் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போக முடியுதா? போக முடியலையா? ஏன் போக முடியல? மணி ஆகுது, அது கூட ஸ்கூலுக்கு போயிடும், ஆனால் சாப்பாடு போயிடும். மயக்கம் வர மாதிரி இருக்கும். சரியா சாப்பிடாம ஏன் சாப்பிட முடியல? ஏன் சரியா சாப்பிட முடியல? ப்ரிப்பேர் பண்ண முடியலையா? அப்பா அம்மாவால என்ன சொல்லுவாங்க? அம்மா அந்த நேரத்துல செஞ்சு தருவாங்க. இல்ல, செஞ்சு தருவாங்க எல்லா வீட்லயும். ரொம்ப பரபரப்பரன்னு இருக்கும்ல அந்த நேரத்துல, ஸ்கூலுக்கு கிளம்பணும், உங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விடணும், எல்லா வேலையும் அம்மா பண்ணும்போது இந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு நேரம் இருக்காது இல்ல? அப்ப எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதை பாத்துருக்கீங்கல்ல? அப்ப இனிமேல் நீங்க பள்ளிக்கு நேரடியா போனா உங்களுக்கு ஃபுட் அங்கே இருக்கும். நான் உங்கள்கிட்ட கேட்டதுதான், என்னென்ன ஃபுட்டு போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ரவா கிச்சடி, பொங்கல், ஓகே, கோதுமை கிச்சடி, ஓகே, இதெல்லாம் போடுவாங்களா? சரி, இதெல்லாம் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? வீட்டில் இல்லை. ஓகே, வீட்டில் வழக்கமாக என்ன சாப்பிடுவீங்க? தோசை, இட்லி, சப்பாத்தி. ஓகே, அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். சரி, இந்த மாதிரியான ஒரு திட்டம், காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போனால் சாப்பாடு போட போகிறாங்க, டிஃபன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாங்களா? டீச்சர் சொன்னாங்களா? ஹெட் மாஸ்டர் சொன்னாங்க? நேற்று செஞ்சாங்க. சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? நாளைக்கு இங்கே 8:30 சாப்பாடு இது அழிப்ப சொல்லுவாங்க, செஞ்சாங்க. ஓகே, என்னென்னலாம் கொடுப்பாங்கன்றது சொன்னாங்களா? அவள் கேட்ட உடனே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது? எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நீங்கள் பேசிப்பீங்கல்ல, நம்ம ஸ்கூலில் வந்து இந்த மாதிரிலாம் திட்டம் ஒன்று வரப்போகலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் உங்கள் இப்போ உங்கள் உங்களோட உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்களோட என்னென்ன பேசிக்கிட்டீங்க? நாளைக்கு வந்து நல்லா சாப்பிடல அப்படி சொன்னாங்க. நாளைக்கு வந்து நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்களா? ஓகே, இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறவங்க யார்? முதலமைச்சர். அவர் பேர் என்ன? ஓகே, அவரோட பேர் சொல்றதுல பிள்ளைங்க அவ்வளோ தயக்கமாக இருக்கிறது. பட் முதலமைச்சருங்கிறது ரொம்ப தெள்ளந்தெளிவாகவும் தெரிஞ்சிருக்கிறது, ரொம்ப இயல்பாக அழகாக பேசுனீங்க.